நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வாரம் ஒரு வசந்தத்திற்காக தமிழ் வழியில் படித்து ஐஏஎஸ் ஆகலாம் என்ற கட்டுரையுடன் உங்கள் அன்பன் தவப்புதல்வன் சசிகுமார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகில் இருக்கும் சோழன் குடிக்காடு இவரது சொந்த ஊர். படித்தது அரசு பள்ளி, தமிழ் வழி கல்வி. சிவில் சர்வீஸ் தேர்வு முடிவுகளில் இளம் பகவத்தின் அகில இந்திய ரேங்க் 117. இவர் பிளஸ் டூ படித்த நேரத்தில் இவரது அப்பா உடல் நலம் குன்று இறந்து போயினார். ஒற்றை நபர் வருமானத்தில் இயங்கிய குடும்பம் தடுமாறி நின்றது. பிளஸ் டூ உடன் தன் படிப்பை நிறுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இளம் பகவத்துக்கு நேர்பட்டது. அப்பாவின் நிலத்தில் விவசாயம் பார்த்து அதில் கிடைத்த வருமானத்திலும் அப்பாவின் சிறிய பென்ஷனில் தான் குடும்பம் நகர்ந்து கொண்டிருந்தது. இந்த காலகட்டத்தில் குடும்பம் வறுமையின் பிடியில் சிக்கி தவித்தது. இரண்டு சகோதரிகளுக்கும் திருமண வயது வந்துவிட அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய நிலை. இதற்கு நடுவில் 2001 சென்னை பல்கலைக்கழகத்தின் தொடர்தூர கல்வி நிறுவனத்தில் அஞ்சல் வழியில் BA வரலாறு படித்து பட்டம் பெற்றார் இளம் பகவத். எப்படியும் முயன்று ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்று முடிவெடுத்தார். ஆனால் இதற்கு சில ஆண்டுகள் ஆகும். அதுவரை தன் குடும்பத்தை வறுமையில் வைத்திருக்க அவர் விரும்பவில்லை. அதனால் ஏதாவது ஒரு அரசு வேலையில் சேர்ந்துவிட்டு அங்கிருந்து ஐஏஎஸ் ஆவது என முடிவு செய்தார். 2007 TNPSC Group 4 தேர்வு எழுதினார். அதில் வெற்றி பெற்று காவல்துறை அமைச்சு பணியில் இளநிலை உதவியாளர் பதவியேற்றார். அடுத்த 6 Group 2 தேர்வை எழுதி சென்னை தலைமைச் செயலகத்தில் உதவியாளர் ஆனார். அங்கு இருந்து உள்ளாட்சி நிதி உதவி தணிக்கை ஆய்வாளராக பதவியில் சேர்ந்தார். இதற்கு நடுவில் 2010 Group 2 தேர்வில் வெற்றி பெற்று இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் பணியில் சேர்ந்தார். 2011 TNPSC Group 1 தேர்வில் தேர்ச்சி பெற்று ஊரக வளர்ச்சி உதவி இயக்குனர் ஆனார். 2017 சிவில் சர்வீசஸ் தேர்வில் வெற்றி பெற்ற போது IRS பணி கிடைத்தது. இதற்கிடையே மீண்டும் TNPSC Group 1 தேர்வில் வெற்றி பெற்று போலீஸ் DSP பணி கிடைத்தது. அடுத்த 6 DSP பணியில் இருந்து இவர் அதன் பிறகு ஹரியானா மாநிலத்தில் உள்ள நேஷனல் அகாடமி ஆஃப் கஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் நார்காட்டிக்ஸ் மையத்தில் பயிற்சியில் சேர்ந்தார். இப்படி 2007 தொடங்கி 2016 வரை 7 அரசு அலுவலகங்களில் பணியாற்றினார். இளம் பகவத் ஒரே ஊர் அரசு பணிக்காக ஆண்டு கணக்கில் காத்திருந்த இவரை நோக்கி விதவிதமான அரசு பணிகள் தேடி வந்தன. ஆனால் அவரது லட்சியம் அது அல்ல, ஐஏஎஸ். 2005 தொடங்கி கடந்த ஆண்டு வரை ஒவ்வொரு ஆண்டும் சிவில் சர்வீசஸ் தேர்வை அவர் எழுதிக் கொண்டே இருந்தார். இதுவரை மொத்தம் 5 நேர்முக தேர்வு வரை சென்று வந்துள்ளார். ஆனால் ஒரு முறை கூட தேர்ச்சி பெறவில்லை. இருந்தும் மனம் தளரவில்லை. ஒரு வழியாக இந்த ஆண்டு வெற்றி பெற்றார் இளம் பகவத். சிவில் சர்வீசஸ் தேர்வை தமிழில் எழுதினார். இளம் பகவத் தன் திறமையை தனக்கு மட்டுமே பயன்படுத்திக் கொள்பவர் அல்ல. ஊருக்காக உழைக்கும் பொது உடைமை வாழ்க்கை முறையை கொண்ட குடும்பத்திலிருந்து வந்தவர். மற்றவர்களுக்காகவும் சிந்திப்பவர். தன் கிராமத்தில் ஒரு அறையை வாடகைக்கு எடுத்து பல ஆண்டுகளாக வைத்திருக்கிறார். தானும் தன் நண்பர்களும் படிப்பதற்காக வாங்கிய அத்தனை நூல்களையும் இந்த அறையில் வைத்திருக்கிறார். இவற்றை போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி செய்யும் எவர் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ள ஏற்பாடு செய்துள்ளார். இன்று 30 அதிகமான இளைஞர்கள் இவருடைய படிப்பகத்தின் மூலம் அரசு பணிகளில் இருக்கிறார்கள். நாம் கற்கும் கல்வி பகிர்தலைத்தான் நமக்கு சொல்லித் தருகிறது. நாம் செய்ய வேண்டியதையும் அதுதான் என புன்னகிக்கிறார் இளம் ஐஏஎஸ் இளம் பகவத். இளைஞர்களே, இவர்களை பின்பற்றுங்கள். நன்றி, வணக்கம்.